சட்டப்பேரவையில் மழைநீர் வடிகால் தொடர்பாக காங்கிரஸ் உறுப்பினர் செல்வப்பெருந்தகை, அமைச்சர் துரைமுருகன் ஆகியோரிடையே கலகலப்பான உரையாடல் நடந்தது. சட்டப்பேரவையில் கேள்வி பதில் நேரத்தின் போது ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் திருப்புகழ் கமிட்டியின் பரிந்துரைப்படி மழைநீர் வடிகால் அமைக்க வேண்டும் என்றும், தாம் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வது அமைச்சர் கையில்தான் இருக்கிறது எனவும் கூறினார். இதற்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தனக்கே உரிய பாணியில் கலகலப்பாக பதிலளித்தார். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர், அனுபவம் வாய்ந்தவர், எதை எடுத்தாலும் முழுமையாக செய்யக்கூடியவர், அரை குறையாக செய்யாதவர், அதை நாடு அறியும். ஆனால் அந்த பகுதியில், என்னுடைய தொகுதியில் வரதராஜபுரம் பகுதியில் அரை குறையாக வேலை நடந்திருக்கிறது, முழுமையாக நடைபெறவில்லை. ஆனால் முன்பு ஒரு காலத்திலெல்லாம் மழை வந்தால், வெள்ளம் வந்தால் 10 நாட்கள் 20 நாட்கள் தண்ணி தேங்கி நிற்கும். உங்களுடைய முயற்சியால் இப்பொழுது ஒரு நாளில் வடிந்து விடுகிறது. இருந்த போதிலும் அந்த பகுதியில் நான் சொன்ன இடத்துல திருப்புகழ் கமிட்டியுடைய பரிந்துரை இருக்கிறது. திருப்புகழ் கமிட்டியுடைய பரிந்துரையை முழுமையாக நிறைவேற்றினால்தான் அங்கே தண்ணீர் இல்லாத பகுதியாக அதை பார்க்க முடியும். கடந்த காலத்தில் இருந்து நீங்கள் இதற்கு முன்பு இருக்கும் பொழுதே ஒரு அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறீர்கள். அதுல உரத்தூர் ஏரி, படப்பை ஏரி, மணிமங்கலம் ஏரியை நீர்த்தேக்கமாக ஆக்கினால் இங்கே இந்த பகுதியில் தண்ணீர் வராது என்று. ஆகவே திருப்புகழ் கமிட்டியை எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர், முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை நிறைவேற்றுவார் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். எல்லா இடத்திலும் இருப்பது போல் நெருக்கடி எனக்கும் என்னுடைய தொகுதியில் இருக்கிறது. ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறேன், வருகின்ற நிதிநிலை அறிக்கையில் எங்களுடைய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் இதை நிறைவேற்றவில்லை என்றால் திருப்புகழ் கமிட்டியை நான் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வது அது அவர் கையில் தான் இருக்கிறது என்றாகவே மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் இதை நிறைவேற்றி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் நல்லா மாட்டிக்கிட்டார் எங்கிட்ட. நெக்ஸ்ட் முறை எம்எல்ஏ வரணும்னா எங்க இருக்கு. ஆக திருப்புகழ் கமிட்டி மட்டும் இல்லை, திருவாசர் கமிட்டி கொடுத்தாலும் சரி. நீங்கள் சொன்னது எனக்கு தெரியும். அதனால் நான் முந்தைய நாள் கூட அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு பேசியிருக்கிறேன். கவலைப்பட வேண்டாம், குறை தீர்க்கப்படும்.